இன்னைக்கு மத்தியானம் மாயக்கா இளைஞர் பகுதி சிலாங்கூர் மாநில அரசின் கட்டிடம் ஒன்றுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பம் தொகுதியில் ஒரு வீட்டில் உள்ள சாமி மேடை, வீட்டுக்கு வெளியே உள்ள சாமி மேடையை வந்து இந்த சிற்பம் மாநகர மன்றம் உடைச்சதுனால, இந்த மாநகர மண்டபம் வந்து அந்த வீட்டுக்கு பல வாட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க. முதல் வார்னிங் வந்து ஒரு மாதம், ரெண்டாவது வார்னிங் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டு அந்த சாமி அறையை வெளி வீட்டுக்கு வெளியே உள்ள சாமி அறையை வந்து நகர்த்தணும். மூணாவது வார்னிங் வந்து மூணு மாதம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இத்தனை வார்னிங் கொடுத்த பிறகும் அந்த வீடு அந்த சாமி அறையை வந்து நவுட்டுறது இருந்தபோதும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த வீட்டுக்காரங்க கோபிகிருஷ்ணன், அந்த வீட்டுக்காரர் பேர் கோபிகிருஷ்ணன், அவர் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகளை வந்து சவால் விட்டுருக்கார் வந்து உடைக்கிறதுக்கு. இந்த கோபிகிருஷ்ணன் வந்து தனேந்திரனோட மக்கள் சக்தியின் முக்கியமான அங்கத்தினர். இந்த கோபிகிருஷ்ணன் அவங்க குடும்பத்தினர் வந்து மாயக்கா அங்கத்தினர். இவங்க வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்களை வந்து சவால் விட்டு உடைக்கிறதுக்கு தூண்டியிருக்காங்க. அந்த ஆஃபீஸர்களும் வந்து உடைச்சிருக்காங்க. அதாவது இது வந்து அந்த சிற்பம் மாவட்ட அதிகாரியின் முதல் தலைவர் அந்த வைடிபி அவரு கூட தெரியாது இவங்க போய் உடைச்சிருக்காங்க. சிலாங்கூர் மாநிலம் அரசாங்கம் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, எந்த கோயிலையும் உடைக்கக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க வந்து அந்த எக்ஸ்கோ சிலாங்கூர் எக்ஸ்கோ அனுமதி இன்றி, அந்த சிற்பம் மாவட்ட அதிகாரி முதல் அதிகாரியோட அனுமதி இன்றி சொந்தமாக உடைச்சிருக்காங்க. இதற்கு தூண்டுகோள் வந்து இந்த வீட்டுக்கு உரிமையாளர் கோபிகிருஷ்ணன் வந்து இவங்களை சவால் விட்டுருக்காரு, இந்த அதிகாரிகளை வந்து உடைச்சிப்பாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. பக்கத்தன்றைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை வரணும்னு திட்டமிட்ட சதி. அதனால் இது வந்து இதுக்கு முன்னால் வந்து பரிசன் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அதனால் நான் மாயக்காவை வந்து கேட்டுக்கொள்கிறேன், இந்திய சமுதாயத்துக்கு பல பிரச்சனை இருக்குது. பிரஜா உரிமை பிரச்சனை, வேலை பிரச்சனை, கல்வி பிரச்சனை மற்றும் உயர்கல்வி உபகார சம்பள பிரச்சனை, வியாபார வாய்ப்புகள், இதெல்லாம் அவங்க வந்து போராடாமல் இந்த பக்கத்தன்றாயாட்டின் கெட்ட பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீழருக்கு வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து எந்த 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 நேரமும் வந்து இந்திய சமுதாயத்துக்கு நல்லது கொண்டுறது. அதனால் மாயக்காக வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் நாடகம் ஆடாதீங்க. உண்மையிலே வந்து இந்திய சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்வீங்க, இல்லாட்டி தயவு செய்து ஒதுங்கிருங்க. மற்றவங்களாச்சும் இந்திய சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டு போகணும். அதனால் நான் வந்து இந்த வேலையில் மாயக்க இளைஞர் அங்கத்தினர்களை வந்து கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் வந்து கேங்ஸர்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பாடம் பண்ணாதீங்க. இந்த கேங்ஸருங்களுக்கு கூப்பிட்டு ஆர்ப்பாடம் பண்ணால் அந்த கேங்ஸரை வந்து நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங்காக்குறீங்க, வலுவாக்குறீங்க. அதனால் இந்த கீழருக்கு வேலையை விட்டுவிட்டு சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும், முடியாவிட்டால் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.